பிரியமானவர்களே, நம்முடைய கரங்களில் இருக்கிற பழைய ஏற்பாடு கிமு 440 ஆண்டு அளவிலே தொகுக்கப்பட்டது என்று வேத ஆராய்ச்சி நமக்கு கூறுகிறது. கிமு 440 என்று நான் சொல்லும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதுங்களா? என்ன சார் 440 சொல்றீங்க? கொஞ்சம் சிந்தனை பண்றீங்களா? அதாவது வேதபூர்வமாக மோசே தான் முதல் ஆசிரியர். அவர் வாழ்ந்த காலம் ஏறக்குறைய 1500 ஆண்டுகளில். ஆக கிமு 1500 ஆண்டுகளிலே எழுத தொடங்கப்பட்ட இந்த வேதாகமம் கிமு 440 தான் அது தொகுக்கப்பட்டு இந்த வடிவம் பெறுகிறது. என்ன சார் காரணம்? இதெல்லாம் நம்ம படிக்கிறோமா? அதுக்குதான் வேத பாடம் நடத்துறோம். சும்மா அப்படியே வந்துருங்களா? கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணு. இது ஆக ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? சுமார் 1000 ஆண்டுகள் இந்த 39 புஸ்தகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ரொம்ப சின்ன காரியமா உங்களுக்கு தெரியுதுங்களா? ரொம்ப நான் வருத்தப்படுறேங்க இல்லைங்களா. யூதருடைய வேதம் தோல் சுருளிலே எழுதப்பட்டவைகள். தோல், தோல் சுருள். நம்ம தோல் சுருளை கண்ணால பார்த்தது இருக்க மாட்டோம். அதுல எப்படிதான் எழுதுறது அதுவும் நமக்கு தெரியாது. அதை எப்படி பாதுகாக்கிறது? 1000 வருஷம் பாதுகாக்கணுங்கம்மா. இதெல்லாம் என்னைக்காச்சும் யோசனை பண்ணிருக்கீங்களா? தவறில்லாமல் அது என்ன செய்ய வேண்டும்? நகல், நகல் எடுக்கப்பட வேண்டும். காப்பியிங்ன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? எவ்வளவு கடினமான ஒரு வேலை. தோல்ல எழுதி அதுல எவ்வளவு தப்பு வர முடியுங்க? ஒரு புள்ளி வைக்கிறோம்னு வச்சுங்க, அந்த புள்ளி தோல்ல இருக்குமா? பேப்பர்லயே நமக்கு எழுத தெரியல. ஜஸ்ட் இமேஜின், ஒரு தோல்ல எழுதும் பொழுது எத்தனை தவறு வர முடியும்? ஆக தவறில்லாமல் எழுதப்பட வேண்டும். அந்த தோல், அந்த தோல் என்ன செய்யும்? பூச்சி மற்ற காரியங்கள் என்ன செய்ய முடியும்? அதை அரித்து போட முடியும். அந்த தோல் பதப்படுத்தப்பட்டது இருந்தாலும் அது மிக பத்திரமாக ஒன்று இரும்பு பெட்டிகளிலே, அல்லது நம்ம பீங்கான் சொல்றோம் இல்லைங்களா, இந்த பீங்கான் ஜாடிகளிலே அது என்ன பண்ணப்பட வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை தான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே கற்றுக்கொண்டார். எகிப்து, எகிப்து நாட்டிலே தான் இந்த பாதுகாக்கிற முறைகளை கற்றுக்கொண்டார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி, வாழ்க்கை முழுதும் ஆராய்ச்சி பண்ணினே இருக்கலாம். திருப்பி யோசனை பண்ணுங்க, எவ்வளவு தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். ஏசையா எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி, எரேமியா எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி, தானியேல் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி. அவங்களாம் இதை தொகுக்கலையே, அவங்களால முடியல, அவங்க அந்த சூழ்நிலையில இல்ல. எஸ்ரா, இந்த எஸ்ரா எங்க பிறந்தவன்? பாபிலோனில் பிறந்தவன். சிந்தனை பண்ணீங்களா? எஸ்ரா எருசலேம் நகரத்தை பார்த்தது கிடையாது, தேவாலயத்தை பார்த்தது கிடையாது, ஒன்னு கிடையாது. அந்த எஸ்ரா இந்த பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களை அவர்தான் தொகுக்கிறார். அது இன்னொரு விதமா சொல்ல வேண்டுமானால், அன்றைய பாபிலோனிய நாகரிகம், பாபிலோனிய என்னங்க கலை, இவைகளை கொண்டு மறுபடியுமாக கர்த்தருடைய வேதம் எழுதப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது. எல்லாம் படிக்கணும், சும்மா அப்படியே வந்துட முடியுமா? அப்புறம் யோசனை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், யோபு வந்து யூதன் கிடையாது.
அதாச்சும் தெரியுமா? யூதன் கிடையாது. ஆக யூதன் எழுதாத ஒரு புத்தகத்தை யூதர் எப்படி தங்களுடைய வேதத்தில் சேர்த்துக்கொண்டாங்க? சேர்த்துக்கோங்களா? அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம்! அப்ப சேர்க்கப்பட வேண்டிய காரணம் என்ன? இதெல்லாம் யோசிக்கணுங்கம்மா. யோபு அப்படியே பொத்துன்னு வந்து ஊந்துச்சு. அந்த முஸ்லிம்க சொல்லுங்கிறானுங்க, குர்ஆன் எப்படி வந்துச்சுன்னா மேல இருந்து அல்லாஹ் போட்டாராம். இன்னைக்காச்சும் பேசிக்கிறீங்களா முஸ்லிம் கிட்ட? பேசுங்க. என்ன சொல்றானுங்க? புக் இல்ல, புக் சார், பேப்பர் தானே, பேப்பர் இங்கு. இது அல்லாஹ் என்ன பண்ணாராம், கிபி 625 பொத்துன்னு போட்டாராம். இத நம்புடான் ராம, அத நம்பின்னு இருக்கிறானுங்க மனிதர்கள். கொஞ்சம் யோசனை பண்ணியா? சும்மா 2 லைன் தான் இன்னைக்கு படிச்சேன். இது எப்படி யோபு புத்தகம் வேதத்துக்குள்ளாக இடம் பெற்றது? என்ன அற்புதமான கடவுளுடைய நடத்தது! ஆக தொகுத்தவன் எசரா, அவன் பிறந்து வளர்ந்தது பாபிலோன். அப்பொழுதுதான் அவன் இந்த வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்கிறான். இது கர்த்தருடைய வார்த்தை, இது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை உடன்படிக்கையின் சட்டம், இதை மிக மிக பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று அத்தனை புத்தகங்களையும், 39 புத்தகங்களையும் அவன் மிக மிக துல்லியமாக நகல் எடுத்து அதை ஒருங்கிணைக்கின்றார். சரியா? இப்ப திருப்பியும் இன்னொரு கருத்து உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணி வந்து சொல்ல முடியுமா உங்களால? அதாவது கிமு 586 எருசலேம் பட்டணம் நேபுகாத் நேச்சாராலே அழிக்கப்பட்டது, தேவாலயம் கொளுத்தப்பட்டது. என்னப்பா வேத சரித்திரம்? நீங்க தமிழ் பைபிள் மட்டும் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுங்க, இந்த ஜென்மத்துக்கு எதையும் தெரிஞ்சுக்க போறதே கிடையாது. கோச்சிக்காதீங்க, திருப்பி திருப்பி சொல்றேன். ஆய்வுரை வேதாகமம்னு ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க நம்ம பைபிள் சொசைட்டில, 600 ரூபாய் கொஞ்சம் வாங்கி படிங்க. சரிங்களா? திரும்ப கேள்வி, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. 586 எருசலேம் மண் மேடாக்கப்பட்டது, தேவாலயம் கொளுத்தப்பட்டது. இப்ப கர்த்தருடைய பெட்டி என்னாச்சு? அது என்னாச்சு? அப்ப எசரா காலத்துல தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எசரா கட்டி முடிக்க முடியவில்லை. ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்துல அது கட்டி முடிக்கப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய பெட்டி எடுத்து வந்தாங்களா? கர்த்தருடைய பெட்டி அங்க இருந்துச்சா? இத பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஏன் அதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, கர்த்தருடைய பெட்டிக்கு இன்னொரு பேருங்க, இன்னொரு பேர் என்னங்க? உடன்படிக்கையின் பெட்டி. பெட்டி இதோ நல்லா செஞ்சு வச்சுக்கிறோம் நாங்க, ஒரு மாடல். இந்த பெட்டியில என்ன இருந்ததுங்க? கர்த்தருடைய பெட்டியில ஒரு இல்லைங்களா, அது என்னங்க மறந்துட்டேன், ஒரு படி மன்னா, ஆரோனின் துளிர்க்கப்பட்ட கோல், அப்புறம் மோசேயின் மூலமாக தேவன் கொடுத்த கற்பலகைகள். ஞாபகம் இருக்குதுங்களா? எல்லாம் ஞாபகம் பத்தின்னு இருக்கணுங்க. யோபு எப்படிப்பா பைபிள்ல வந்ததுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேங்க, இவ்வளவு விளக்கா. இப்ப கேளுங்க, எரேமியாவில் 33:33 படிங்க. அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னு உட்காந்து யோசிச்சுக்கிறீங்க. 31:33 ஒரு புதிய வார்த்தை வரும் பாருங்க. 31:33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமா. எப்ப அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள்? என் உடன்படிக்கையை அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன். பெட்டியில இருந்தா புரோஜனம் கிடையாது, புரிஞ்சுதுங்களா? ஆக அந்த பெட்டிக்கு
ஆண்டவர் முடிவு ஏற்பாடு பண்ணார். புரிஞ்சுதா? எரேமியா காலத்துக்கு பிற்பாடு கர்த்தருடைய பெட்டி என்ன ஆனது என்பது வரலாற்றிலே இல்லை, அது மறைக்கப்பட்டு போனது. ஏன்? நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். இந்த புதிய உடன்படிக்கை என்ன? என் நியாய பிரமாணத்தை. ஆமா, புதிய இஸ்ரவேலராகிய வெறும் யூதர்கள் அல்ல, இன்றைக்கு நீங்களும் நான் உட்கார்ந்து இருக்கிறவன் நாம தான். என்னுடைய புதிய உடன்படிக்கையை செய்கிறேன். அந்த புதிய உடன்படிக்கைக்கு இந்த பெட்டி ஆதாரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை ஆதாரமா இருக்கு பண்ணியா. ஆக இந்த கால கட்டம் வரணும்னா அதுக்கு எசரா பிறகுணும், அதுக்கு முன்னால எரேமியா இதை எழுதணும், எசரா பாபிலோன்ல பிறகுணும், அந்த எசரா இந்த எரேமியாவை படிக்கணும். நல்லா யோசனை பண்ணுங்கம்மா, முழு தேவாலயத்திலேயே மிக முக்கியமான இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கணும், என்ன சார் இருக்கணும், கர்த்தருடைய பெட்டி இருக்கணும். இதான் காணாம போச்ச. அப்புறம் எப்படி கோயில் கட்டுறது, எதுக்கு கோயில் கட்டணும், அதாவது கோயில் நம்ம சொன்ன தேவாலயம், அந்த தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லைன்னா அதுக்கு பேரு தேவாலயமா என்ன இது? அப்ப எசரா யோசிக்கிற என்னப்பா அது, எப்படி கர்த்தருடைய பெட்டியை தயார் பண்றது, பெட்டி செய்யலாம்பா, மோசையின் கற்பலகையை கொண்டு வர முடியுமா, மன்னா மன்னா சீமனாந்தரத்திலே பொழியப்பட்ட மன்னா எடுத்துன்னு வர முடியுமா, என்னாகவும் எடுக்கணும் 16 அதிகாரத்தில் துளிர்க்கப்பட்ட கோல், ஆரோனின் கோல் தெரியுமா, அதை பத்தி அதை எசரா தயார் பண்ணுவாரா? ஏதாச்சும் பைபிள் படிக்கிறமே, இது என்னடா நடந்தது, இது எப்படி நடந்தது, கேள்வியே கிடையாது. ஆ படி படி படி, மூடு மூடு மூடு, போ போ போ, என்ன புது ஒரு பைபிள். ரொம்ப கஷ்டங்க, நம்மெல்லாம் ஒரு தெளிவுள்ள சாட்சிகளாக நம்ம வாழவே முடியாது. எதையுமே ஒரு அர்த்தத்தோடு புரிந்துக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம இந்து பின்னணியிலிருந்து வந்துக்கிறோம். கும்பிடுப்பா, கும்பிட்டாச்சாப்பா, இந்தப்பா பட்டை போட்டுக்கிட்டியா, போட்டுக்கினியாப்பா, இந்தப்பா கற்பனம், அதை தொட்டுக்கினியாப்பா, இந்தப்பா பிரசாதம் சாப்பிட்டியாப்பா, வீட்டுக்கு போப்பா. That is not religion. இதுல தானே மனம் வந்துக்கிறோம். அவ்வளவுதான், சடங்கு 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 சடங்கு, அந்த ஏற கட்டுறா எல்லாத்தையும் நம்ம இன்னும் மாறல பாருங்க. அதான் சொல்றேன், சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தருடைய பெட்டி இல்லாம எப்படிங்க தேவாலயம்? அந்த கர்த்தருடைய மூணுத்தியா எங்கிருந்து எத்தனை வருவாரு, எத்தனை வந்தாரு போட்டுக்குதா, எசரா எழுதிக்கிறாரா? அப்ப புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னாரு, அதாவது பழையவைகளை, பழைய உடன்படிக்கையை நான் ஒழித்து புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன். ஆக புதிய உடன்படிக்கை உருவாக வேண்டுமானால் பழையது மறைக்கப்பட வேண்டும். பழமையின் முக்கியத்துவம், பழமையின் பாரம்பரியம். ஆமா, கர்த்தருடைய பெட்டிக்கு ஒரு அர்த்தம் உண்டுங்கம்மா, ஒரு அர்த்தம் உண்டு, நியாயம் எல்லாத்துக்கும் தேர் இஸ் எ மீனிங். ஆனா இப்பொழுது நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். அந்த புதிய உடன்படிக்கைக்கு, புதிய இஸ்ரவேலுக்கு, புதிய ராஜ்யத்துக்கு இந்த பெட்டி உதவாது. இதுதான் உதவும். இதை தான் எசரா புரிந்து கொண்டார். The importance is shifted from the covenant. இல்லைங்களா, என்ன சொல்லலாம், உடன்படிக்கை பெட்டி, the ark of the covenant, பதிலாக தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்கிறது. என்ன பியூட்டி! திருப்பி நான் சொன்னேன், ஏங்க எசரா எழுதணும், வேற யாரும் அதை செய்ய முடியாதுங்க. எசரா எங்க இருக்காருங்க, பாபிலோன்ல. எந்த சூழமைவில் இருக்கிறார், ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்பதான் லேசா நம்ம உணர்றோம், நமக்கு மத சுதந்திரம் குறைந்து கொண்டு வருகிறது, மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. ஆகவே எசரா எந்த சுதந்திரம் மற்றவராக ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆக எப்படி நான் தேவனை ஆராதிப்பது, பாடுபடுகிற
மீதியான யூதன். ஏதாச்சும் புரிஞ்சுதா உங்களுக்கு? பாடுபடுகிற மீதியான. என்ன சார் இப்படி எல்லாம் குழப்பிறீங்க? நானா குழப்பறேன்? அப்படி எழுதி வச்சுக்கிறாங்களா இதுல பைபிள்ல? அப்படிதான் ஏசையால வருது, மீதியானவர்கள், மீதியானவர்கள், மீதியான. நம்முடைய மிஷன் மூலமாக ஏசையான தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு விளக்க உரை எழுதி இருக்கிறோம். யாராச்சும் கண்ணில் பார்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் எதுக்கு சார் வேஸ்ட் பண்ணீங்கன்னு. அப்படிதான் மீதியான, த ரெமனன்ட் ஜூ. அதுக்கு தான் கேட்டேன், மீதியானவர்கள்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு புரியுமா? புரியாது. The faithful remnant of the old covenant. பழைய உடன்படிக்கையின் உண்மையுள்ள விசுவாசிகளுக்கு பேர் மீதியானவர்கள், மீதியானவர்கள். சரிங்களா? அந்த மீதியானவர்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பாபிலோனிலே. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அடிமைகளாக. இப்ப அவர்களுக்கு என்ன வேண்டும்? மோசேயின் உடன்படிக்கை அல்ல, மோசேயின் உடன்படிக்கை பெட்டி அல்ல, புதிய உடன்படிக்கையின் பரிசுத்தாவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வேண்டும். முன்னரே சிந்தனை பண்ணுங்கம்மா. சரியா? அந்த அந்த வரிசை பண்ணிக்கிறார் பாருங்க. எஸ்ரா என்ன பியூட்டிஃபுல். ஆதியாகமம் முதல் கிட்டத்தட்ட அவர் காலத்துல எது வரைக்குங்க? ஆகாய் தீர்க்க தரிசனம் வரைக்கும் அவர் அதை ஒழுங்கு செய்கிறார். அந்த அந்த ஒழுங்கு பாருங்க. அப்ப இஸ்ரவேலினுடைய வரலாறு, கடவுளுடைய வெளிப்பாடு, இவைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து அவர் பழைய ஏற்பாட்டை தொகுக்கும் பொழுது யோபு புத்தகத்தை நினைவு கூறுகிறார். ஏன் யோபு புத்தகம் வேதத்திலே சேர்க்கப்பட வேண்டும்? இதுக்கு இந்த ஒரு கேள்விக்கு இவ்வளவு நேரம் பதில் சொல்லினது. யோபு புத்தகத்துக்கு முந்தின புத்தகம் என்னங்கம்மா? எஸ்தர். கரெக்ட். இந்த எஸ்தர் புத்தகத்துக்கும் யோபு புத்தகத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னும் அழகா எஸ்ரா அதை செய்கிறார். அல்லது ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்? எஸ்தர் புத்தகமா யோபு புத்தகத்தை போலவே பாடுபடும் இஸ்ரவேலை பற்றிய புத்தகம். அதான் சொன்ன ரமணன், the suffering Jews. சரியா? மேதிய பெர்ஷிய ராஜாவாகிய ஆகஸ் வேருவின் காலத்தில் யூத இனத்தை அழிக்கும்படியாக இல்லைங்களா, ஆமான் என்பவன் ஒரு சதி திட்டம் தீட்டுகிறான். அந்த சதி திட்டத்தின் மூலமாக யூத இனம், நல்ல வார்த்தை கவனிச்சிங்களா, அப்படியே யூத இனத்தையே அப்படியே பூண்டோடு அழிக்கணும்ன்ற ஒரு திட்டம் தான் எஸ்தர் புத்தகம். கடவுள் தம்முடைய ஊழியக்காரியாகிய எஸ்தரின் மூலமாக ஒரு மாபெரும் ரட்சிப்பை யூத மக்களுக்கு கொண்டு வருகிறார். ஆக பாடுபடுகிற யூத அல்லது யூத இனம் கடவுளுடைய வல்லமையினாலே பாதுகாக்கப்படுகிறது. யோசனை பண்ணியா? என்ன பியூட்டிஃபுல். அங்கு ஆகாஸ் வேறு கிழக்கத்திய ராஜாக்களிலே பெரிய ராஜா, யோபு கிழக்கத்திய புத்தரிலே பெரிய மனிதன். யோசனை பண்ணீங்களா இல்லைங்களா? எஸ்தர் புத்தகத்திலே யூத இனம் அழிப்பதற்கு திட்டம் தீட்டப்படுகிறது. யோபு புத்தகத்திலே யூதன் அல்லாத ஒரு நீதிமானை சாத்தான் அழிக்க முற்படுகிறான். எஸ்தர் புத்தகத்திலே யூத இனத்துக்கு விரோதமான சாத்தானின் பகையை நம்ம பார்க்கிறோம். வெரி ஆக்டிவ். ஏன்னா மேசியா பிறக்க வேண்டுமே. மேசியா இதுல பிறக்கணும், யூத குலத்துல பிறக்கணும், தாவீதின் வம்சத்துல பிறக்கணும். அப்ப யூத இனத்தை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா மேசியா பிறக்க மாட்டார். அதான் அதனுடைய உண்மை. யோபு புஸ்தகம் எதுக்கு? யோபு புஸ்தகத்துல என்ன மேசியாவை பிறக்க போறார்? இல்ல. இப்படி மேசியாவினாலே மீட்கப்பட்ட திருச்சபையாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே அந்த சாத்தானை எதிர்த்து போராடுகிற உத்தம
விசுவாசிகளாக வாழ வேண்டும். தட் இஸ் அ சேலஞ்ச். அப்ப எஸ்தர் புத்தகத்திலே முழு இஸ்ரவேலின், அதாவது என்ன சொல்லணும், வரலாற்றினுடைய முடிவு புத்தகம் எஸ்தர். யோபிலே புதிய உடன்படிக்கையின் வரலாற்றின் ஆரம்ப புஸ்தகம். என்ன சார் அது? எவர்கள் மேசியாவை பின்பற்றுகிறார்களோ, எவர்கள் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றப்படுகிறார்களோ, அவர்கள் பாடுகளின் பாதையிலே, சிலுவையின் பாதையிலே கடந்து சென்று வெற்றி வாகை சூட போகிறார்கள். என்ன பியூட்டிஃபுல். ஐயோ, எஸ்தர் ஒரு வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு அதிசயத்தை விளக்கி கொண்டிருக்கிறது. யோபு தனி மனிதனிலே ஆவியானவர் நிகழ்த்துகின்ற அற்புதமான படைப்பு, a new creation. யோபு இந்த துன்பத்தின் மூலமாக ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான். ஆக புதிய மனிதன், புதிய வாழ்வு, யோபிலே வெளிப்பட்ட தேவனுடைய மகிமையை இந்த புத்தகம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. புரிந்துங்களா? ஆக கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டம் வெறும் யூதருக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும் கூட. அதான் முக்கியத்துவம். எஸ்தர் புத்தகத்திலே சாத்தான் படு தோல்வி அடைந்தான், நமக்கு தெரியும் இல்லைங்களா? யோபு புத்தகத்திலே சாத்தான் படு தோல்வி அடைந்தான். ஆகையினாலே நீங்க தனி மனிதரானாலும் சரி, ஒரு இனமானாலும் சரி, திருச்சபையானாலும் சரி, நாம் கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்களாக இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருப்போமானால் வெற்றி நமக்கு தான். ஏன்? அவர் ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். இவ்வளவு விஷயம் அதில் அடங்கிச்சு சரிங்களா? இப்ப நம்ம இரண்டாம் அதிகாரத்துக்கு வருகிறோமா? இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தாங்க யோபு புத்தகத்தினுடைய மைய வசனங்கள். ஏன்னா அதை நம்ம மறந்து அவசரத்துல வேகமா படிக்கிறதுனால மறந்துட கூடாதுங்க, நானே படிக்கிறேன். என்ன சார் யோபு புத்தகத்தின் மைய செய்தி? அந்த மூன்றாம் வசனத்துல மூன்று நபர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் யார்? யெகோவாகிய ஆண்டவர், த லார்ட் ஜெகோவா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம்ம? எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் சர்வத்தையும் ஆளுகிற ராஜாவாக வீற்றிருக்கிறார். த என்த்ரோன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வத்தையும் அறிந்தவரும் ஆளுகிறவரும் சர்வத்தாலும் மகிமைப்படுகிற தேவன் அவர்தான். தட் இஸ் த முக்கியமான வசனம். ஆக யூத மக்களே, எசரா என்ன சொல்றாரு? அப்பா யூத மக்களே, உங்களுக்கு மட்டும் இல்லப்பா அவர் ராஜா, முழு உலகத்துக்கும் ராஜா. உங்களை மட்டும் அவர் ரட்சிக்கிறவர் அல்ல, அவருடைய உடன்படிக்கையின் மக்களை அவர் ரட்சிக்கிறவர். அவ்வளவு பெரிய செய்தி, சரியா? ஐயோ, எருசலேம் இடிக்கப்பட்டு போயிருச்சே, தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிருச்சே, நீ ஒன்னும் புலம்பின்னு இருக்காதப்பா, கர்த்தர் ஆளுகிறார், சரிங்களா? அவர் ஆகாஸ் வேறுவை வேறு என்கிற மேதிய பெர்சிய சக்கரவர்த்தியை மாற்றி அமைக்க முடியும் இல்லைங்களா? என்ன சாத்தானுடைய எவ்வளவு பெரிய சதி திட்டமா இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் சும்மா தவிடு பொடி ஆயிடும். காலையில சொன்னார் பாத்தீங்களா, அந்த குஜராத் மாவட்டத்துல கர்வப்சி அப்படி என்றால் என்ன? வேற்று மதத்துக்கு சென்றவர்களை பஜரங் தல், விஸ்வ இந்து பரிஷித், RSS போன்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற திட்டமிட்டார்கள். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி திட்டமிடப்பட்டு, போன டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அது நடக்கணும். நடந்துச்சா? நடக்காது. ஏன்? கடவுள் ஆளுகிறார். அழகா 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நேபாள் முழு உலகத்திலேயே தன்னை இந்து ராஜ்யமாக பிரகடனப்படுத்தினது. அந்த இந்து ராஜ்யத்திலே வேதம் எடுத்து செல்லக்கூடாது,
சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது, சபை நாட்டப்படக்கூடாது. காலையில் என்ன சொன்னேன், போ 10 நாளைக்கு முன்னால நான் நேபாள தேசத்துக்கு போய் வந்திருக்கிறேன், அங்க புதிய சபை உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப கடவுள் ஆளுகிறாரா சாத்தான் ஆளுகிறானா? இதான் உண்மை. கடவுள் ஆளு, சாத்தான் ஆளுகிறான். 1917 நாங்கம்மா ரஷ்ய நாடு உருவாச்சு இல்லைங்களா? இதே மாதிரிதான் கம்யூனிச நாடு என்று பிரகடனப்படுத்தினார்கள். மதம் கிடையாது, வேதம் கிடையாது, ஆலயங்கள்ல ஆராதனை கிடையாது, கடவுளை நம்புகிறவர்கள் சிறையில தள்ளப்பட்டார்கள். உடனே சபை போயிடுச்சா? பெருகுத. ஆளுகிறவர் யார், வெற்றி கொண்டவர் யார்? மறுபடியும் அவர் ஆண்டவர். இதுதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு சார் யோபு பட்சன் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம்? அது அதுக்குதான் சொன்னேன், எஸ்தர் வந்து ஒரு இனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது, யோபு ஒரு தனி மனிதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படி படிக்கணுங்க பைபிள். எங்க படிச்சோம் நம்ம? சரியா, எஸ்தர் புத்தகத்துல யூதர்களுக்கு என்ன சொல்லலாம், அதெல்லாம் திட்டமிடப்பட்டதுமா, ஆனா வரவிருந்த அந்த அழிவு தடுக்கப்பட்டது. நல்லா படிச்சிருக்கீங்களா? யோபுக்கு அவன் உயிர் மட்டும் காக்கப்பட்டு மீதி அனைத்தும் அழிக்கப்பட்டது. நான் பேசுனது சரியா புரிஞ்சுதுங்களா? அதான் படிக்க போறோம். நான் பேசுனது புரிஞ்சுதா? என்ன சிறப்பு, கத்தர் ஆளுகிறார். ஆக 3 அது சொல்லுகிறது. அப்ப நமக்கு வந்துமா 2 அதை எழுதப்பட்டிருக்குதுங்கம்மா, அதே உண்மை. ஆனா திஸ் இஸ் நாட் அன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த புக், ராதர் It is a conclusion of the book. அந்த 2:3 யோபு புத்தகத்துக்கு அறிமுகம் அல்ல, யோபு புத்தகத்தின் முடிவுரை. முடிவுரையை கடவுள் ஆரம்பத்தில் எழுதுகிறார். என்ன சொல்றார்? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலம் ஆக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான், நிற்பான். ஒன்னும் உன்னால முடியாது போடான. சாத்தானை பார்த்து எப்படி சவால் என்றோம் பார்த்தீங்களா? யார்ரா யோபு? நல்ல முஞ்சித பாடுறா போடா. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா, என் தாசனாகிய என் மகளாகிய நம்ம பேரை சொல்லி உத்தமனும். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு கடவுளால் எழுதப்படுமா? அதான் சார் முக்கியம். பியூட்டிஃபுல். ஆக எஸ்ரா தான் தொகுத்து எழுதுகிறார். அதை எப்படி எழுதுறாரு பாருங்க. ஏன்னா அவங்க அதாவது யூத மக்கள் பாடுகளுக்குள்ளே கடந்து சொல்றாங்க, தே ஹேவ் லாஸ்ட் எவ்ரி ஹோப். ஐயோ, இந்த பாபிலோன்ல இருந்து போக முடியுமா? எருசலேமை திருப்பி கட்ட முடியுமா? தேவாலய ஆராதனையை மறுபடியும் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த யோபின் புத்தகத்தை எஸ்ரா எழுதி அவருக்கு, அதாவது எழுதினா தொகுத்து அவர் கரங்களில கொடுத்து அவருடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறார். என்ன அற்புதமான ஒரு தேவனுடைய செயல் பார்த்தீங்களா? கத்தருக்கு சுத்தமான நாம் நெகேமியாவை வருகிற நாட்களில படிக்க போகிறோம். நெகேமியா பலனடைந்து அவன் செயல்பட்டதுக்கு பல காரணங்களிலே ஒரு முக்கிய காரணம் எஸ்ரா, இன்னொரு முக்கிய காரணம் கத்தருடைய தொகுக்கப்பட்ட வேதம். பெரிய உண்மை, வரலாற்று உண்மை, சரிங்களா? ரைட். இப்ப நம்ம 2 வருகிறோம் இல்லைங்களா. 2 ஆரம்பம் என்னங்கம்மா? யோபு நமக்கு நமக்கு கஷ்டம், கஷ்டம்னு சொல்றாங்க. இப்போ கூட சொல்லின்னு இருக்கிறோம். இந்த கஷ்டத்தை என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எதுல கஷ்டம்? பண கஷ்டமா? பொருளாதார கஷ்டமா? சில வியாதியா? சக்கர வியாதி இருக்கிற வியாதியெல்லாம் சொல்லுங்க. என்ன கஷ்டம் இப்ப யோபினுடைய வாழ்க்கையில?
எப்படிப்பட்ட பாடுகளை துன்பங்களை கடவுள் அனுமதிக்கிறார்? அங்க முதல் வகையான துன்பம் எப்படிமா இருந்தது? பொருளாதார அழிவு இல்லைங்களா. யோபு ஒரு பெரிய மனிதன், யோபு மாபெரும் செல்வந்தன், யோபு கிழக்கத்திய புத்தரிலே பெரியவன், இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் சொல்றோம் பாருங்க, அத ஒரு அடியாச்சார் கடவுள். யோபு தலையை சிரைத்து கோணி ஆடை தரித்து சாம்பலிலே உட்கார்ந்து ஓடு ஓடு எடுத்து கொப்பளங்களை அரித்து கொண்டிருக்கான். அந்த காட்சியை கண்ணால நிறுத்துங்க, நம்மளால ஒரு நாள் உட்கார முடியுமா? அது மாதிரி எப்படி எப்படி காமிக்கிறார் பாருங்க கடவுள். பார்ப்பான் அந்த யோப பாத்தியா, யோப யோசனை பண்ணுமா? ஒரு நாள், ஜஸ்ட் எ டே, நம்மளால உட்கார முடியுமா? நம்ம வந்து சார்னா விசுவாசி, சார்னா என்ன விசுவாசி. ஆக யோபுக்கு பொருளாதார அழிவு நேரமாயிருக்கா. ரெண்டு, அவனுடைய சமூக இல்லைங்களா, சமூகத்துல ஒரு அந்தஸ்து உடையவன், அந்த சமூகத்தின் மதிப்பு அழிந்தது சரிங்களா. மூன்று, அவனுக்கு கீழே எத்தனையோ நூற்றுக்கணக்கான வேலைக்காரர், அதாவது அவனுடைய மனிதர்கள், அவர்கள் எல்லாம் அழிந்தார்கள். அவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், 10 பிள்ளைகள் கவனிச்சுட்டு வந்தீங்களா? பொருளாதார அழிவு, சமூக அந்தஸ்து அழிவு, தன்னுடைய உற்றார், அவனுடைய ஜாதி, அவனுடைய உற்றார் உறவினர்கள், அவனுடைய குடும்பம் அழிவு. இப்ப தனி மனிதனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நான்காவது அழிவு, அவனுடைய சரீரத்திலே தீராத நோய் மாத்திரம் இல்லம்மா, கடும் நோய். நோய்க்கு எத்தனையோ வழக்கம் பையனுக்கு கொடுத்தா நோய் இருக்குதுங்க. நான் கடும் நோயில இல்லையே, உங்களோட பேசி நிக்கிறேன். யோபு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நொதிக்கிற வார்த்தை தெரியுமா? நொதிக்கிற கொப்பளங்களினாலே, எரி கொப்பளங்களினாலே, எகிப்துல வச்சு பாருங்க, எரி கொப்பளங்கத்தை ஆண்டவர் கூட அப்படி நொதிக்கிற கொப்பளங்களினாலே யோபு அப்படியே புடமிடப்படுகிறான். சிந்தனை பண்ண, அவசரப்படாது. இந்த சூழ்நிலையில என்னமா நம்ம வாசிக்கிறோம்? 10ஆம் வசனம் படிங்க, 2:10. பேசுகிறாய், அதாவது தன்னுடைய மனைவியினுடைய ஆலோசனைக்கு அவன் பதில் கொடுக்கிறான். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாம் பெற வேண்டாமோ என்றான். எப்படி வார்த்தை வந்துச்சீங்களா? கடவுள் ஆசீர்வதித்தா தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். அப்பெல்லாம் பாட்டு பாடு அல்லேலூயாலாம் சொன்னியம்மா, இப்ப என்னம்மா சொல்லி இருக்கிற? பாருங்க, தீமையையும் பெற வேண்டாமோ. அப்புறம் அடுத்தது, இவைகள் எல்லாவற்றிலேயும் சாத்தான் தோல்வி அடைந்தார், ஆண்டவர் வெற்றி பெற்றார். தன் உதடுகளினால், தன் எண்ணத்தினால், தன் இதயத்தினால் பாவமும் செய்யவில்லை. ஏன் இந்த சோதனை யோபுக்கு அனுப்பப்பட்டது? அவனை பாவம் செய்ய சாத்தான் தூண்டுகிறான். கடவுள் இல்ல, கடவுளை சபித்து விடு, செத்து நாசமா போடா, ஏன்டா உயிரோடு இருக்கிறேன்ரா பொண்டாட்டி சொல்றா. யோ, நீ உயிரோடு இருந்தா பண்ண போற சாவு. சிந்தனை பண்ணு, என்ன சொல், பொருளாதார அழிவை நீ நம்ம சமாளித்துக் கொள்ளலாம். நிறைய பேருக்கு சுனாமி வந்துச்சாலாம், அச்சுன்னு போயிடுச்சு சார், போயிடுச்சு சார், என்னென்னமோ வருது, பூமி எதிர்ச்சி வருது, புயல் வருது, அது வருது, இது வருது, எல்லாம் போன தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துருக்கோம். நம்முடைய அந்தஸ்துகள், பதவிகள் அனைத்தும் நம்மை விட்டு எடுபட்டு போக முடியும். நம்முடைய இரத்த சம்பந்தங்கள் நம்மை விட்டு எடுத்து போகிற முடியும். இதெல்லாத்துக்கும் சாத்தான் அனுமதிக்கிறார் கடவுள். கடைசியில அவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, 4ஆம் வசனம். சாத்தான் இப்போ சொல்றான் பாருங்க, சாத்தான் கத்தருக்கு தோலையும் மனுஷன் கொடுத்து விடுவான், நீ இப்போ பொருளை கொடுத்துருவான், பிள்ளைகளை கூட இழந்துருவான். ஆனாலும் 5ஆம் வசனம், உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் தூஷிக்கானோ. சரியா யோசனை பண்ணியாமா? அதாவது ஒரு மனிதன் தனக்கு வெளியே எவ்வளவுத்தையும் இழக்கலாம். சார் இழந்துட்டான், நிறைய பேர் அப்படிங்கிறாங்க, ஆக்சிடென்ட்ல, விபத்துல, எது எதுலயோ குடும்பம் போச்சு, எல்லாம் போச்சு சார், இருந்தாலும்
நம்ம சரீரத்தில் எப்படியோ நடமாடினுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றான். இப்ப சாத்தான் சொல்றான், அவனுடைய எலும்பை அவனுடைய மாம்சத்தை நீ தொடும், வேதனை கொடும், அவன் உம்மை தூஷிப்பான். இப்ப ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். சரிப்பா செய்ப்பா பாரு தூஷிக்கிறனா. ஆக தன்னுடைய சரீரத்துல அதான் சொன்ன அந்த காட்சி பாருங்க, இந்த நொதிக்கிற எரி கொப்பளங்கள்ல உட்கார்ந்து நிக்கிறான். இந்த அன்பு மனைவி கொண்டாந்து என்ன ஜூஸா கொடுத்தாங்க, நானியா நோனியா, நோனி நோனி விக்குதாமே, நோனி நோனி, ஐயோ ஐயா கொஞ்சம் நோனி சாப்பிட்டீங்கன்னா இந்த எரி கொப்பளம் நல்லா போயிட்டு சார், இந்த அந்த வைத்தியம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க, யோ தத்திரம் பூச்சுன்னு காலையில மூஞ்சில முழுகிற சாவியா. நல்லா யோசனை பண்ணுங்க, யாருங்க இந்த மனைவி, எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும். நாங்க கல்யாணத்துல சொல்றோம், என்ன மறந்துட்டீங்களா சார், சொன்ன ஞாபகம் இல்ல சார்ன்றாங்க கொஞ்சம் பேரு. இந்த ஆதாம் சொல்றம்மா தோட்டத்துல சொல்ல, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் ஏற்ற துணையும். அந்த அம்மா தான் இப்ப பேசி நிக்கிறாங்க. அதாவது அதனுடைய பொருள்மா, நானு ஒரு சுவையாக சொன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனுடைய பொருள், எது உங்களுக்கு மிக மிக பிரியமானதோ, திருப்பி கவனிங்க, எது உங்கள் இதயத்துக்கு மிக அருமையானதோ அதிலே சாத்தான் வேதனையை கொண்டு வருகிறார். அதான் அதனுடைய உண்மை. சும்மா யோபு மனைவின் இல்லைங்க, வேதனையின் மத்தியிலே, தனிமையின் மத்தியிலே, உடம்பு எரிச்சல் மாத்திரம் இல்லைங்க, மனவேதனை மன எரிச்சலின் மத்தியிலே ஆறுதலாக துணையாக அன்பாக தேற்ற வேண்டிய துணை. என்னமோ சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சூப்பரான பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறோம், வெந்த புண்ணில என்ன உதயகுமார், வெந்த புண்ணில வெந்து நிக்குதுங்க புண்ண சொருடம் மகன அப்படியே. போன வாரம் சொன்ன உதயகுமார் டார்ச்சர் ஒரு வார்த்தையை சொன்ன, திருப்பி கவனிச்சுவாங்க, சமுதாயத்துல நான் வேதனையை சகிக்கலாம், என்னுடைய சரீரத்தில நான் வேதனையை சகிக்கலாம், என்னுடைய மனதிலே நான் எப்படிங்க வேதனையை சகிப்பது. நீதிமொழிகள் 18:14 படிங்க, நீதிமொழிகள் 18:14, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்க கூடும். அதனால்தான் சொல்றேன், இது சும்மா கதை இல்லைங்க, நம்ம சுற்றி வேதனைப்படுகிறவங்க இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், அலட்டுகிற யோபி நண்பர்களை போல இருக்கிறோமா. அலட்டுகிற வார்த்தை ஒண்ணு உங்களுக்கு புரியாது, ஆமா அந்த பழைய தமிழ் தான் அந்த போட்டு. அதாவது நம்ம பாடுகளை சரி சந்தித்து கடந்து செல்லும் போது, ஆமா நம்மை நம்முடைய மனதை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை நிந்திக்கிற வார்த்தைகள், நம்முடைய ஆவியை முறிக்க செய்கிற வார்த்தைகள், வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். ஆனால்தான் வள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுநறு. புண்ணுன்னு சொல்லல, அவங்க மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படி பேசி நிக்கிறாங்க பெற்றோர், சும்மா இல்லைங்க, புரியுதுங்களா. என் மக இப்படி சொல்லிட்டாங்க, என் மக இப்படி சொல்லிட்டான், நீ நேரத்துக்கு வாழ்ற சாவு சொல்லுங்கம்மா. தான் வெந்த புண்ணில் வேல் வேல் பாய்வது. ஆக அங்கு யோபின் மனைவி சாத்தானின் கருவியாக மாற்றப்படுகிறாள். ஏங்க யோபின் மனைவி இப்படி பேசணும், திடீர்னு பேசிட்டாளா, நீங்களாம் அப்படி திடீர்னு பேசுவீங்களா. ஏங்க 10 புள்ளிய பெற்றுக்கிறாங்களே, 10 புள்ள பெற்று வாழ்ந்து அந்த புள்ளிங்க கல்யாணம் பண்ணிக்குதுன்னா ஒரு 40 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்திருக்க மாட்டாங்க. ஏங்க 40 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்தினவங்க திடீர்னு பேசுவாங்களா, அது நான் நம்பணுன்றீங்க. அப்ப ஏன் அந்த அம்மா அப்படி பேசினாங்க, உங்களால பதில் கண்டுபிடிக்கணும்னா. ஏற்கனவே ஒரு கேள்வி சொன்னேன், கத்தருடைய பெட்டி ஏன் காணாம போச்சுன்னு, அப்புறம் அது திரும்ப வச்சேன் நானு, நீங்களும் திரும்பி வர போறது இல்லை, அதையும் கண்டுபிடிக்க போறது இல்லைங்க.
நீ உலக ஆராய்ச்சியில அது எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை, இருக்கட்டும் அது ஒரு விலை. இப்ப யோசனை பண்ணுங்க, திடீர்னு ஒரு பெண்ணு அல்ல பெண்ணுன்னு விட்டுருங்க ஒரு நபர் அப்படி பேச முடியுமா? நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க. தன்னுடைய பிள்ளைகள் 10 பேர் மரித்து போன, சொத்துக்கள் அழிந்து போன செய்தியை அப்ப அந்த கமெண்டேட்டர் என்னுடைய நான் படித்து கொண்டு இருக்க பாருங்க, ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற கமெண்டேட்டர் அழகா சொல்ற. ஆக இது வரைக்கும் இந்த அழிவு வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் தான் அழுது கொண்டு இருக்கிறார். ஏன்னா அழுதல் என்பது உணர்ச்சி, வேற யார் ஆள முடியும்? ஆக யோபு மனைவி பார்த்து அழுறார், மனைவி யோப பார்த்து அழுறாங்க. உண்மையா மனைவி தான் அதிகமா அழுதுருப்பாங்க, அதான உண்மை, அதான உண்மை. இப்படி அழுது கொண்டிருந்த ஒரு மனைவி எப்படி இப்படி பேசினாங்க? அதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்த ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் என்ன தெரியுமா சொன்னாரு? யோபு என்னுடைய மனைவி விக்கிரக ஆராதனை இன் செல்வாக்கினாலே அந்த கருத்தை பேசுறாங்க. நம்ம புரிஞ்சுதா? யோபினுடைய மனைவி ஏன் ஜீவனை விடு இல்லையா, என்னமா சொல்றாங்க 9வது வசனம், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? யோ, நீ நீதிமானா இருந்து உத்தமனா இருந்து நேர்மையா நடந்து என்னப்பா புண்ணியம், ஜீவனை விடு. அப்ப இந்த கருத்து புரியுதுங்களா? இந்த கருத்து எங்கிருந்து யோபு மனைவிக்கு வருது? கானானிய தெய்வங்கள் விக்கிரக ஆராதனையின் கருத்து. அப்ப அது அதனுடைய பொருள் என்ன சொல்லாங்க? பேனா வச்சு. அப்ப விக்கிரக ஆராதனையில இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றாங்கல்ல தெய்வ வழிபாடுன்றா, இந்த தெய்வம்ல யோ இந்த தெய்வம் உனக்கு உதவி செய்யல, தூக்கி கடாசியாத, தட் இஸ் த வே. நயா தெய்வம் கஷ்டத்துல காப்பாத்துல, நமக்கு இவ்வளவு அந்த தெய்வத்தை கும்பிட்டு நிக்கிறோம், பலி கொடுத்து நிக்கிறோம், அந்த தெய்வத்துக்கு கண்ணி தெரியல, எட்டு கடாசியா அந்த தெய்வத்தை, அதெல்லாம் செஞ்சுங்கிறாங்க நம்ம சுத்தி மக்கள். இவர் இல்லையா அவரு, அவர் இல்லையா அவரை மாத்து, மாத்தினா போ. For their understanding, God is not a living being. God is not a creator God. புரியுதா? விக்கிரக ஆராதனை சிந்தைக்கு, ஆமா கடவுள் எப்படி ஒரு சிலை, என்னுடைய விருப்ப கடவுள், மை சாய்ஸ், நான் இந்த தெய்வத்தை தெரிந்து கொண்டேன், இப்ப எனக்கு பிடிக்கல தூக்கி எறிவேன், அதான் அந்த சிந்தை. அதே காரியத்தை நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம், எனக்கு தேவையில்லை. இது எதை காட்டுதுமா? விக்கிரக ஆராதனை மக்களுடைய குருட்டாட்டம், மூட நம்பிக்கை, தெய்வத்தை கை பாவையாக மாற்றுவது. நல்லா யோசனை பண்ணுங்க. ஒன்று ரெண்டு எதை காட்டுது? யோபின் விசுவாசத்தை போன்று ஜீவன் உள்ள கடவுள். யார் இந்த கடவுள்? நோவாவின் கடவுள், ஏனோக்கின் கடவுள், அந்த அந்த விசுவாச ஆபேலின் கடவுள். இந்த கடவுளை ஓடு உறவற்ற அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவி என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்குதான் மனைவி எப்படி மாறிட்டாளா? இன்னைக்கு மாறல, 40 ஆண்டுகளா அப்படிதான் இருக்கிறா. என்ன சார் அப்படி தூக்கி உபிர்ந்து போறீங்க? அதான் உண்மை. உங்களுக்கு யாக்கோபு வீட்டில் போய், யாக்கோபு இந்த லாபான் வீட்டில இருந்து தப்பிச்சு வருவான். தப்பிச்சு வரும்போது ராகேலும் லேயாலும் என்ன பண்ணுவாளுங்க? எல்லாம் வருவாளுங்க. இந்த ராகேல் என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்றான்? லாபானுடைய வீட்டில இருந்து விக்கிரக சொரூபங்கள் என்ன பண்ணுவா? திடீர்னு வந்துருவான். 21 வருஷம் குடும்பம் நடத்திக்கிறாங்க அவங்க கூட. நான் என்ன பேசுறேன் புரியுதுங்களா? ஒரு அதாவது திருமண உறவு நல்லதுங்க, ரொம்ப நல்லது, பிள்ளை குட்டி எல்லாம் பெத்துக்கணும், ரொம்ப நல்லது. ஆனா பிள்ளை குட்டி பெத்ததுனால விசுவாசத்தை நீ பெற்றுக் கொண்டாயா? இல்லை, அதான் உண்மை. ஆனா மறுபடியும் ஆண்டவர் அவளுக்கு இறங்கி அவளை ரசிக்கிறார், அது வேற விஷயம். ஆக திருமண பந்தத்தினாலே, குடும்ப வாழ்க்கையினாலே விசுவாசத்தை நான் இன்னொருக்கு கொடுக்க முடியாது, அதுதான் இங்க சொல்ற. இங்க இது மட்டும் இல்லைங்க, நல்ல கவனிக்க. தாவீதின்
முதல் மனைவி மீகாள் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. சாலமோனுடைய எத்தனையோ மனைவிகள், அவர்கள் ஆண்டவரை அறியவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. இதான் உண்மை. நல்ல சும்மா, அதாவது சார் நான் திருமணம் பண்ண அப்படிலாம் முடிவுக்கு வராதிங்க. சரிங்க, அது மாத்திரம். மூன்றாவது உண்மை, ஏன் அவள் ஜீவனை வீடுன்னு சொல்றா? சார் மோட்சம் கிடையாது, நரகம் கிடையாது, சார் இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இப்ப பிறந்தமா, இப்ப வாழ்ந்தமா, இப்ப அனுபவிச்சுமா, இப்ப செத்தமா, மேட்ரு முடிஞ்சுது, அதனால ஜீவனை விட்டுரு. There is no life after death. நித்திய வாழ்வு கிடையாது, நித்திய கடவுள் கிடையாது, நித்திய மகிமை கிடையாது. நீ இன்னத்துக்கு இப்ப உத்தமனா இருக்கிற, என்ன சாதிக்க போற? உன்னுடைய நேர்மையினாலே, நீதியினாலே நீ என்ன மோட்சமா பேச போற? மோட்சமே கிடையாதயா? அப்புறம் என்னத்துக்கு நீ இப்ப உத்தமனா இருக்கணும்? எழுங்குதா உங்களுக்கு சுந்தர்ராஜ், கடவுள் மேல கோபம் மட்டுமல்ல, there is no after life. வாழ்க்கைக்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்னதுக்கு நான் உத்தமனா இருக்கணும்? அவசியம் கிடையாது. தூக்கிக்கிறா எல்லாத்தையும். சரியா, நான் முடிக்கிறேங்க, நேரம் ஆயிடுச்சு. சில உண்மைகளை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், நம்ம தொடர்ந்து சிந்தனை பண்ணுவோம். அதாவது யோபினுடைய துன்பத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக ஆழமான படிப்பினைகள், இந்த உலகத்திலே தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார், நமக்கு வாழ்வடித்திருக்கிறார். ஆனா நாம் என்னமா செய்யணும்? We must die for ourselves. இந்த யோபினுடைய துன்பம் என்ன படிப்பினை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? என்னுடைய சுயத்துக்கு நான் இந்த உலகத்தில சாக வேண்டும். அதான் பெரிய பாடம். யோபு, உன்னுடைய அந்தஸ்தை நீ இழக்கிறாய், உன்னுடைய சுயம் சாகிறது. உன்னுடைய சொத்துக்களை இழக்கிறாய், உன்னுடைய சுயம் சாகிறது. உன்னுடைய பிள்ளைகளை இழக்கிறாய், அதான் ஐயோ இந்த பிள்ளைங்க என்ன காப்பாத்தவங்க, இவங்க தான் எதிர்காலம், அதை இழக்கிறாய். உன்னுடைய சுயம் சாகிறது. அந்த சுயம் செத்துனே வருது பாருங்க. உன்னுடைய சரீரத்தில சாவின் வலிமை கொண்ட வியாதியை கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சரீரம் செத்து கொண்டிருக்கிறது, உன் சுயம் சாகிறது. You must die for yourself. ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சும்மா துன்பம் துன்பம் பேசி நிக்கிறது இல்ல. எதுக்கு எனக்கு துன்பம்? அதுதான் சிலுவையின் அனுபவம். சிலுவையில் கிறிஸ்து தன்னை தானே ஒப்பு கொடுத்தார்னா பொருள் என்ன? He died for us. நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்ப படிங்க, மார்க் 8:35-36. மார்க் 8:35-36. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து காத்துக்கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்பட, அந்த இடத்துல ஜீவன் இல்லமா, ஆத்துமா. கொஞ்சம் அதுல புரியறதுக்கு, ஜீவன் இந்த உயிரை ஆண்டவர் சொல்ல, சரீரத்துல உயிர் அது இல்ல, தன் ஆத்துமாவை, நித்தியமாய் வாழக்கூடிய ஆத்துமாவை இழந்து போகிறவன் ரட்சித்துக் கொள்ளுவான். இதுதான் மனைவி சொல்றா, ஐயா இந்த உடம்புதான் உயிர், இந்த உடல் தான், இந்த உடல் உயிர், இவ்வளவுதான் உலகம், ஆத்மா கிடையாது, மோட்சம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போயா கமனு, அதனால சாவு. அதனால அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஆனால்தான் திருச்சபை வரலாற்றில ரத்த சாட்சிகள் பார்த்த கவனிச்சிங்களா? என்ன சார் ரத்த சாட்சிகள்? அவர்கள் தங்கள் உயிரை இழக்கும் பொழுது ஆண்டவரை அறிக்கை செய்தார்கள். கடவுள் ஒருவர் இருக்கிறார், அந்த கடவுளோடு நான் வாழப்போகிறேன், அந்த கடவுளுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன், கடவுள் எனக்கு ஜீவன் கொடுப்பாரானால் வாழுவேன், கடவுள் என்னை எடுத்துக் கொள்வாரானால் நான் அவரோடு. ஆக யோபு தன்னுடைய கொடுமையான வேதனையிலே இந்த அற்புதமான சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? அப்புறம் இந்த உலகம் எனக்கு ஜீவனை வாழ்வை கொடுக்காதுன்றது தான் இந்த துன்பம். This world, the material world will never give you the life. யோபுக்கு இவ்வளவு துன்பம் வந்துச்சு, ஆனா யோபு உயிரோடு இருந்தார். ஆக அந்த வாழ்வின் ரகசியம் உலகம் அல்ல, பொருள் அல்ல, சரீரம் அல்ல, நம்ம குழாயில ஓடி நிற்குது இந்த ரத்தம் அல்ல, கடவுள். God is the life, not anything else. அற்புதமான சத்தியம். மூன்றாவது, கடவுளுடைய பிள்ளை ஒவ்வொருவரும் பாடு என்கிற பள்ளி, பள்ளி பள்ளி, the school. Every child of God should undergo the school of suffering before he enters the glory.
தேவ மகிமைக்குள் ஒரு கடவுளுடைய பிள்ளை நுழைவதற்கு முன்னதாக பாடுகள் என்ற பள்ளியிலே அவன் படிக்க வேண்டும். 4. இந்த உலகத்தின் மேன்மை எல்லாம், சொத்துக்கள் எல்லாம், இன்பங்கள் எல்லாம், இன்னொரு அதனுடைய பொருள்மா, வைஃப் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பிசிக்கல் லவ் அண்ட் பிளஷர். நான் அதுக்கு இன்னொரு கருத்து சொல்லணும்னு யோசித்தேன், எனக்கு நேரம் இல்லை, புரியுதுங்களா? வெறும் மனைவி அல்ல, மனைவி என் வாழ்க்கையின் துணை, என் ஆறுதல், அதே நேரத்தில் எனக்கு இன்பமானவள். இவை அனைத்தும் பொய் என்பதை யோபு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக நான் வாழ்றேன்னு சொல்லக்கூடாது, உமக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என வாழ்வு கொடுத்தவர் அவர், சரிங்களா? கடைசியாக என்ன அருமையான வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம். Not only Christ is life, Christ is the fullness of life. ஆழமான சிந்தனை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாடு பாடுன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே ஒழிய, அந்த பாடுகளிலே தேவனுடைய பூரண வாழ்வை நான் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் சார், சரீரத்தில் இருக்கும் போது சார் வேதனை, சரீரமே இல்லைன்னா வேதனை எங்கெங்க இருக்குது? நான் மோட்சத்துல போய் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த பாடுகளின் மத்தியில என்னை பூரணமாக வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஜீவனாகிய கிறிஸ்து. சிந்தனை பண்ணுங்க, ஆழமான சிந்தனை. மறுபடியும் அதை நாம சிந்திக்கணும். தலைவனைக்கு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பரம தகப்பனே, பலவீனமான மண் பாண்டங்களாகிய எங்கள் சரீரத்திலே உம்முடைய ஜீவனையும் வல்லமையையும் உயிர்ப்பிக்கும் வல்லமையையும் நீர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு இந்த உலகத்தையோ, பொருளையோ, அந்தஸ்தையோ, இன்பத்தையோ சார்ந்ததல்ல. நீரே எங்கள் வாழ்வின் ஊற்று, கிறிஸ்துவே என் ஜீவன் என்று பவுல் அறிக்கை செய்தது போல நாங்களும் அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய். யோபின் விசுவாசத்தை, உறுதியை, ஜீவனிலே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின வண்ணமாக எங்கள் வாழ்க்கையிலும் இந்த புதிய ஜீவனை தான் எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.